ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி இதில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லிப் எப்படி பிளெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம இதில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி லிப் எப்படி லைன் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியலனா நம்ம போன வழியில் ஃபுல் டீட்டெயில் எல்லாமே போட்டிருக்கோம். லிப் லைன் பண்ணுறதுலேருந்து ட்ராப் பண்ணுறதுலேருந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாமே தமிழ்லேயே போட்டிருக்கோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ போய் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். ஃபஸ்ட்டு நான் லைன் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். வெர்டிக்கலாக ஒரு லைன், ஹரிசாண்டலாக ஒரு லைன் கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கேன். அது ரெண்டு டிஸ்டன்ஸில் ஒன் சைடு வந்து அதிகமாகவும் ஒரு சைடு கம்மியாகவும் வச்சு ஒரு எட்ஜி ரெண்டு சைடும் மார்க் பண்ணிவிடுங்க. அடுத்து மேலோரோட எட்ஜி லைட்டாக மார்க் பண்ணிவிட்டு கீழோர் வந்து மேலோரோட கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் பெருசாக இருக்கணும். அந்த டிஸ்டன்ஸை பார்த்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுங்கள். எல்லாமே லைட்டாகவே மார்க் பண்ணுங்கள், டார்க்காக மார்க் பண்ணிடாமல். ஏன்னா திருப்பி உங்களுக்கு எரேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால், டார்க்காக இருந்தால் எரேஸ் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் லைட்டாகவே மார்க் பண்ணிவிடுங்க. அடுத்து நம்மளோட அவுட்டர் லைனை வரைஞ்சிடலாம். எல்லாமே லைட்டாகவே ஃபஸ்ட்டு ஃபோர் லைன் வந்து உங்களுக்கு மட்டும் தெரிகிற மாதிரி போடுங்க. கொஞ்சம் டார்க் இல்லாமல் லைட்டாக பேப்பர் லைட்டாக பட்டும் படாமல், சொல்லுவாங்களா, பட்டும் படாத மாதிரி லைட்டாக உங்களுக்கு மட்டும் தெரிகிற மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணிவிடுங்க. ஏன்னா அப்போ தான் நீங்கள் லிப் கரெக்டாக வந்ததுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அடுத்தது மேலே ஒரு லேயர் ஆட் பண்ணி கொஞ்சம் டார்க் பண்ணிக்கலாம். நான் லைன் போடுறத பாருங்கள். இப்போ அந்த லைனை பாருங்கள் எப்படி போடணும். லைட்டாக ஃபஸ்ட்டு போடணும். கரெக்டாக அந்த சேஃப் வந்ததுக்கப்புறம் லைட்டாக மேலே ஒரு லேயர் ஏற்றிக்கலாம். எடுத்தோடனே டார்க்காக போட்டிங்கன்னா கரெக்டாக வராது. ஃபஸ்ட்டு லைட்டாக மார்க் பண்ணிவிட்டு லேஸாக போடுங்க. பென்சிலை அழுத்தி பிடிக்காமல் லைட்டாக பிடிச்சி போடுங்க. ஃபஸ்ட் அவுட்ரு வரைஞ்சதுக்கப்புறம் கீழே ஒரு லைட்டிங் ஒன்று வரும். இந்த வரும்போது முதல் சுற்று வரும்போது லைட்டிங் மேலே கீழே வரும். அதே ஒரு ஈவனாக ஒரு லைன் போட்டுங்க. அடுத்து நம்ம சென்டர் லைனை லைட்டாக ட்ரா பண்ணிக்கலாம். எல்லாமே லைட்டாகவே ட்ரா பண்ணிக்கலாம். ஒருத்தோட ரெண்டாக பிரிகிற பாகம், அது ரெண்டு சைடும் குட்டி குட்டி பவுல் வச்ச மாதிரி இருக்கும். முதட்டில் ஃபஸ்ட்டு லைட்டிங் தனியாக டார்க் தனியாக பிரித்து டார்க் ஒரு லேயரில் லைட்டாக ஒரு ஸ்டோக் ஃபுல்லாக கொடுத்துடலாம் லேயரு. அடுத்து சைன் லேயர் இந்த ஆட் பண்ணுறேன் பார்த்துங்க. லைட்டிங் தனியாக டார்க் தனியாக பிரிக்க தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. சைன் லேயர் ஆட் பண்ணாச்சு. நம்ம அடுத்தடுத்த லேயர் ஆட் பண்ண ஏற்கனவே உள்ள லேயர் வந்து டார்க் கம்மியாகவும் அப்போ டார்க் நம்ம அடுத்தடுத்த லேயர் ஏற்ற டார்க் ஏற்றிக்கணும். ஒருத்த கீழே ஒரு லேயர் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து அந்த உதட்டோட குழி வந்து எஜ்ஜோட குழி லைட்டாக டார்க் கொடுத்து மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து மேல் வரல ஒரு லைட்டிங் கொடுத்துக்கணும். மேலே எஜ்ஜி வந்து எங்கன்னா டார்க் வரும், எங்கன்னா லைட்டிங் வரும், அதெல்லாம் கரெக்டாக தெரிஞ்சுக்கோங்க. அப்படி உங்களுக்கு தெரிலனா நம்ம கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம அதுக்காக வேறு வீடியோ ஒன்று புதுசாக ரெடி பண்ணி போடும். நான் நீங்கள் டவுட் எதுன்னு கேட்டால் தான் எனக்கு கரெக்டாக தெரியும். நான் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லி தரேன். எட்ஜை மட்டும் டார்க்காக மார்க் பண்ணிங்க. இந்த உதட்டோட ஒரு வரும்பும் கரெக்டாக பார்த்து எங்கன்னா டார்க்கு வரும் லைட்டு வரும் கரெக்டாக பார்த்துக்குங்க. நம்ம வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தாலே போதும், ஓரளவுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சிடும், கற்றுக்கலாம். போகிற எல்லா வீடியோவும் பாருங்கள். எல்லாமே ஃபஸ்ட்டு பேசிக்லேருந்து தான் வரும். இப்போ போதான் போர்ட்ரேட் எல்லாமே வரும். நம்ம போக எப்படி ரியலிஸ்டிக்காக பண்ணுறது எல்லாமே சொல்லி தரோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோவும் பாருங்கள். இந்த உதட்டோட மெயின் குழி வந்து ஒரு சைடு லைட்டிங்காகவும் ஒரு சைடு டெப்த்தாகவும் இருக்கணும். டார்க் கரெக்டாக பார்த்துங்க. மேலே ஒரு லேயர் வரும் லைட்டிங்கு, கரெக்டாக அந்த லேயர் வந்து ஒரே ஈவனாகிற மாதிரி பார்த்துங்க. லைட்டிங் ஒரு பக்கம் லைட்டிங் பெருசாகவும் கீழே கம்மியாகவும் விட்றாதீங்க. இந்த வேரில் சென்டராக ஒரு லைன் ஒன்று பிரிச்சுக்கலாம். அதில் வந்து ஹைலைட்டை விட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு லேயர் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கம் ஹைலைட்டை விட்டுட்டு ஒரு லேயர் ஆட் பண்ணிக்கலாம். எதுனா டார்க் வரணும் பார்த்தங்க. பேசிக்காக ஒரு லிப்னாக போட்டுருக்கணும் போடுறேன், ஏன்னா எல்லாேருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. நம்ம அதுக்கு இன்னும் நான் நிறைய மாடல் உங்களுக்கு நான் ஒரு வீடியோக்கும் ஒரு மாடல் போடுறேன். அடுத்து எங்கன்னா டார்க் வரணும் கொஞ்சம் பார்த்துக்கலாம். அடுத்து டார்க் சென்டரில் நம்ம லைட்டாக டார்க் பண்ணிடலாம். ஆனால் நீங்கள் லைட் அண்ட் டார்க் எவ்வளோக்கு எவ்வளோ கரெக்டாக தருவீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ தான் ஃபோட்டோ உங்களுக்கு பார்க்குறது நல்லா இருக்கும்ன்றாங்க. ஒரே லைட்டிங்காக இருந்தாலும் நல்லா இருக்காது, ஒரே டார்க்காகவும் இருந்தாலும் நல்லா இருக்காது. லைட்டிங் எவ்வளோக்கு இருக்கோ அவ்வளோக்கு டார்க் கரெக்டாக கொடுத்துருக்கணும். லேயர் பை லேயராக ஆட் பண்ணால் உங்களுக்கு எல்லாமே தெரியும். எங்கன்னா டார்க் வரும், எங்கன்னா லைட்டிங் வரணும். நீங்கள் லேயர் பை லேயராக ஆட் பண்ணுறது ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் ஈஸியாக முடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கு ஃபினிஷிங் நல்லா இருக்காது. அதே மாதிரி எட்ஜில் வந்து சொல்லியிருக்கோம் டார்க்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். ஏன்னா பள்ளமான பகுதியில் வந்து கொஞ்சம் இருட்டாக இருக்கிறனால டார்க்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதில் வெளில வர லைட்டிங் வந்து ஃபஸ்ட்டு அங்கே தான் விடுவோம். லைட்டிங் அதிகமாக இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுற மேக்கப் ப்ரஷ் வச்சு லைட்டாக ப்ளெண்ட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு ப்ளெண்ட் பண்ணுறது எப்படிங்கிற ப்ளெண்டிங் ஃபுல்லாக போட்டுருக்கேன். அதே ப்ரஷ்ஷை வச்சு எப்படி பண்ணுறது இப்போ நிறையா அதுக்காக ஒரு வீடியோ உங்களுக்கு மேக் பண்ணி போடுறேன் பாருங்கள். ரொம்ப அழுத்தி தேய்ச்சிடாமல் லைட்டாக ப்ளெண்ட் பண்ணாலே போதும். அடுத்தது அதில் வர லைன் லைட்டாக ட்ரா பண்ணிக்கலாம். அது எப்படின்னா அந்த வர வால்யூமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம லைன் போடணும். நீர் கூட போட்டால் நல்லா இருக்காது. அது எப்படின்னா ஒரே இதாக போயிடும். கரெக்டாக அந்த வால்யூமுக்கு ஏற்ற மாதிரி கூட வந்து கரெக்டாக அது மாதிரி நம்ம வளைச்சி போடணும். லைன் ரொம்ப டார்க்காகவும் போட்டுறாமல் லைட்டாகவும் போட்டுறாமல் கரெக்டாக அந்த ஃபோட்டோவுக்கு ஏற்ற மாதிரி போடுங்க, ட்ராயிங்க்கு ஏற்ற மாதிரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க.